ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத கர்மாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யவச்சிதபதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாத்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தான் கிரிரேணு பரதால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழுதிநாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்ற சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திரவம்சயதிராடத்தீந்து தத்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசலித்த சகதிர்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாது வியாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானை பொறுத்தமட்டில் பக்தர்கள் எல்லாருமே நாயகிகளாக தம்மை பாவித்துக் கொண்டு எம்பெருமானை நாயகனாக பாவிக்க வேண்டும். ஏன் என்றால் நாயகந்திரா என்பதாக அர்த்தம். நாயகனையே நம்பி இருப்பவள், நாயகனுக்கு அதீனமானவள். நாமெல்லாம் எம்பெருமானையே நம்பியிருக்கிறோம், எம்பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறோம், எம்பெருமானுக்கு அதீனமாகவே இருக்கிறோம். சேஷத்துவம் பாரதந்திரியம் ஆகிய செல்வங்களை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த நாயகி நாயகி பாவம் தான் ஆகும், வேற ஆகாது. ஏன்னா எத்தனையோ உறவுகள் இருக்கு, அப்பா பிள்ளை குரு சிஷ்யன் முதலான உறவுகள்லாம் இருக்கட்டும், சேஷத்துவம் பாரதந்திரியம் இது எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய உறவு இந்த நாயக நாயிகா பாவத்தில் இருக்கு. அது எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை பரம போக்கியமாக நினைத்து அனுபவிக்கணும். அதுவும் இந்த நாயகி நாயகி பாவத்தில் இருக்க மாதிரி வேற எங்கேயும் வராது. அப்படி அனுபவிக்கும் போது ஒரு விரகத்திலே நாயிகையானவள் நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய காலத்திலே, அந்த அனுபவத்தை இழந்து இருக்கக்கூடிய காலத்திலே அவள் படக்கூடிய வேதனை இருக்கொள்ளியோ, அது நமக்கு உதாகரணம். எம்பெருமானை பிரிந்து இருக்கும்போது பரம துக்கத்திலே
தன் உயிரை கூட தரிக்க முடியாத நிலையிலே இவர்கள் ஆகிவிடுதாகலாம். நம்மாழ்வார் அந்த நிலையிலே இருக்கார் இப்போ. அதனால்தான் அதை நாயிகா பாவத்திலே அவர் பேசுகிறார். அந்யாபதேசம் என்று பெயர். நாயகியானவள் நாயகனை பிரிந்து கடும் துயரிலே இருக்கும்போது உயிரே மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைப்பாளா? ஆனால் உயிரை மாய்க்கவும் முடியாது. ஏன் என்றால் சுதந்திரையானபடியாது. உயிர் அவளுடையது இல்லையே, உயிர் அந்த நாயகனுடையது தானே. அஸ்யா தேவ்யா வனஸ்தஸ்மின் சஸ்ய சாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மாம் முகூர்த்தமபி ஜீவதி அப்படிங்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல திருவடி சொல்றார். பெருமாள் ஸ்ரீராமன் சீதாதேவியை பிரிந்து துக்கத்துல இருக்கிறவர் இவர் எப்படி ஜீவிக்கிறார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இப்படிப்பட்ட சீதாதேவியை பிரிந்து யாரும் உயிரோடவே இருக்க மாட்டான். ஆனா பெருமாள் ராமபிரான் ஜீவிச்சுருக்க எப்படி ஜீவிக்கிறார் அப்படின்னா முகூர்த்தம் அப்படி ஜீவதி. ஒரு முகூர்த்த காலம், முகூர்த்த காலத்துல உயிர் போயிடணும். அவ்வளோ பிரேமம் உண்டு ரெண்டு பேருக்கும். ஆனா பெருமாள் எப்படி ஜீவிச்சுருக்க? சீதாதேவி தான் பெருமாளை விட்டு பிரிஞ்சு எப்படி ஜீவிச்சுருக்க அப்படின்னா தேனேயம் சீதாதேவி ஜீவிச்சிருக்காருங்கிறதுக்கு காரணம் பெருமாள். சத்த தர்மாத்மா பெருமாள் ஜீவிச்சிருக்காருங்கிறதுக்கு காரணம் சீதாதேவியா. எப்படி அப்படின்னு கேட்டா அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் சத்ய சாஸ்யம் பிரதிஷ்டிதம். பெருமாளுடைய உயிர் சீதாதேவி கிட்ட இருக்கு. பெருமாளுடைய உயிர் பெருமாள் கிட்ட இருந்தாதானே அவர் அதை விட முடியும். அவர் விட முடியல. மாதிரி சீதாதேவியனுடைய உயிர், சீதாதேவியுடைய பிராணன், சீதாதேவியனுடைய ஆத்மா, சீதாதேவியனுடைய மனசு, எது வேணா வச்சுக்கோங்க, அது பெருமாள் கிட்ட இருக்கு. உயிரை உத்தரலாம் அப்படின்னா அது இவர் அதீனம் இல்லை. ஏன்னா அது பகவான் கிட்ட இருக்கு. அந்த உயிர், அந்த உயிரை உடச் சொல்வதோ இல்லை அந்த உயிரை ஏற்றுக்கொள்வதோ இல்லை என்ன பண்ணுவதோ எல்லாமே பெருமாள் கிட்ட. தனக்குன்னு ஏதாவது வச்சிருந்தா தானே எல்லாமே ஸ்ரீ ராமாதீனம் அப்படின்னு இருக்கு. இவருடைய மனசும் ராமன் கிட்ட இருக்கு, இவருடைய வாழ்க்கையும் ராமன் கிட்ட இருக்கு, இவருக்கு எல்லாமே பெருமாள் கிட்ட தான் இருக்கு. அதுதான் உண்மையான நாயிகா லட்சணம். அதனால அஸ்யா தேவியா மனஹா தஸ்மின், இந்த தேவியனுடைய மனசு மொத்தமும் அங்க இருக்கு. இங்க இருந்தா தானே இவர் உயிர் விடுவார். தஸ்யா அஸ்யாம் பிரதிஷ்டிதம், அவருடைய மனசோ அவருடைய பிராணனோ எல்லாம் இங்க இருக்கு. தேன இயம், அவரால் தான் இவர் ஜீவிக்கிறார். சீதாதேவி ஏன் ஜீவிக்கிறான்னு பார்த்தோம்னா இவர் உயிர் பெருமாள் கிட்ட இருக்கு, பெருமாள் ஜீவிக்கிறாரோ இல்லையோ அதனால இவர் ஜீவிக்கிறார். சச்சா அவர் ஏன் ஜீவிக்கிறார் அப்படின்னா அவருடைய உயிர் இங்க இருக்கு, அதனால இதனாலே அவர் ஜீவிக்கிறார். இப்படி சொன்னான்னா அந்த அளவு ரெண்டு பேருக்கும் பிரேமம் அப்படின்னு அர்த்தமாகும். ஆனா வால்மீகி என்ன சொல்றாரு இங்க, சச்ச தர்மாத்மா அப்படிங்கிறார். நான் அந்த பிரேம கதையை சொல்லல, காதல் கதையை சொல்லல, தர்ம கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரேமம் காமம் அதுவும் உண்டு, தர்மம் அதுவும் உண்டு. ஆனால் காமார்த்த குண சயுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் அப்படிங்கிற. காமங்கிறது வெறுமைதான், ஆனா தர்மங்கிறது தான் நிறைய இருக்கு. தர்மத்தை பிரதமா வைக்கிறார். காமங்கிறது கூட கலந்திருக்கும் அவ்வளவுதானே தவிர பிரதானம் விஸ்தாரமா சொல்லிருக்கிறது தர்மம் தான் அப்படின்னா. அதனால பிரேமம் இல்லைன்னு இல்லை, பிரேமம் உண்டு. எந்த பிரேமுமே தர்மத்தோட கலந்திருந்தா தானே அது நல்லா இருக்கும். தர்மம் இல்லாத பிரேமம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அதர்ம வழியில வந்த பிரேமம் அப்படின்னா அது அந்நியாயம். அது தர்ம வழியில வந்த பிரேமம்னா அது தர்மத்துக்கும் அழகு, பிரேமத்துக்கும் அழகு, ரெண்டுக்கும் அழகு. அதனால் சீதா பிராட்டியால் தான் பெருமாள் ஜீவிக்கிறார், பெருமாளால் தான் சீதா பிராட்டி ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இங்க தர்மத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுவாபதேசம் என்ன அப்படின்னு கேட்டா, இது உத்தமமான ஒரு தர்மம். பெருமாளால் தான் நான் ஜீவிக்கிறேன், நமக்கு ஜீவனம் பெருமாள் கிட்டதான் இருக்கு, பெருமாளை விட்டு பிரிஞ்சு ஜீவிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தால் அதுதான் உத்தமமான ஒரு தர்மம், உத்தமமான ஒரு பக்தி நிலை அது. ஒரு தம்பதிகள்னா அப்படிதானே இருக்கணும் அப்படின்னு இருக்கா வாழலாம். அந்த மாதிரி நாமளும் தம்பதிகள் போல பெருமானை நம்மளுடைய நாயகனாக பாவித்து அவளை விட்டு பிரிந்தாலே ஒரு பெரிய துக்கமாக அதை நினைத்து நாம இருக்கணும். அந்த பாவத்தில் ஆழ்வார் இருக்கிற ஆழ்வார் பாசுர பாசுரங்கள்ல ரொம்ப ஆச்சரியமாக தெரியும். பேசுற பாசுரங்கள்ல ஊரெல்லாம் செஞ்சின
இந்த நாய்களை பிரிந்து ராத்திரி வழியில பெருமாள் படக்கூடிய அவஸ்தை, ஆழ்வார் படக்கூடிய அவஸ்தை. நீளிரவும் உன் நீண்டதால் அப்படிங்கிறார். ஏற்கனவே நீள் இரவு, ஏற்கனவே இரவுனாலே ரொம்ப பெருசாக இருக்க நமக்கு தெரியும், அதுலேயும் நீளிரவு, அதுவும் நீண்டு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கேன். பகவானும் அனுகூலனா இல்லையே, பகவானும் வரமாட்டேங்கிறானே, என் கண்ணனும் மாறானால் நான் என்ன செய்வேன், நான் உயிரை முடித்துக் கொள்வேனா, என்னால் உயிரை முடித்துக் கொள்ள முடியாதே, ஏனென்றால் நான் பரதந்தையாயிற்று, என் உயிர் அவங்கிட்டதானே இருக்கு. அப்படி அத்தியந்த பரதந்திரையாக நான் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்திலே வாழ்வார் அருள் செய்த பாசுரங்களே ஊரெல்லாம் செஞ்சு என்கிற திருவாய்மையிலே நாலாவது பாசுரம். பெண் பிறந்தாரைதும் பெருந்துயர் காண்கிலேன் என்று ஒன் சுடரோன் வாராதுளித்தான் இம்மன்னடந்த கண் பெரிய செவ்வாய் என் காரேறு வாரானால் என் பெரிய சிந்தை நோய் தீர்ப்பார் ஆர் என்னையே. இரவு காலம் நீண்டு கொண்டே இருக்கிறது, சூரியன் உதிக்கவே இல்லை. நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து இதை பார்க்க முடியாமல், பார்க்க சகிக்காமல் சூரியன் உதிக்காமலேயே ஒளிந்து விட்டான் என்று தோன்றுகிறது. பெண்ணாக பிறந்தனால் இத்தனை கஷ்டப்படுகிறானே, இதை பார்ப்பதற்கு அந்த சூரியனாலே கூட முடியவில்லை போலும். சரி, கண்ணனாவது வருகிறானா என்றால், பெரிய திருக்கண்களை உடையவனும் அழகிய செவ்வாயை உடையவனும் அந்த ஒரு நாள் இந்த பூமியெல்லாம் அளந்து மகா உபகாரம் செய்தவனுமான என் கண்ணன் அவனும் வரவில்லையே, நான் என்ன செய்வேன், இனி என்னுடைய சிந்தை நோயை யார்தான் தீர்ப்பார்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஒன் சுடரோன் வாராது ஒளித்தான், ஆதித்யன் சூரியன் மகா பிரகாசத்தை உடையவன், உலகத்துக்கெல்லாம் உபகாரம் செய்யும்படியான ஒரு பிரகாசத்தை உடையவன். சூரியனுடைய பிரகாசம் இல்லாவிட்டால் உலகத்துல ஏது, நாம் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. சூரியனுடைய பிரகாசம் இல்லாட்டா நமக்கு எதையும் பார்க்க முடியாது. சூரியனுடைய பிரகாசம் இல்லாட்டா நமக்கு உடம்புல ஆரோக்கியம் வராது. சூரியனுடைய பிரகாசம் இல்லாட்டா நமக்கு ஞானத்தினுடைய விகாசம் கிடையாது, ஞானங்கிறதே இருக்காது. ஜி ஓயோ நிரச்சதையாது. சூரிய பிரகாசங்கிறது வெறும் வெளிச்சங்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய உடம்புக்கு தேவை, பிராணிகளுடைய உடம்புக்கு தேவை, தாவரங்கள் வளர்வதற்கு தேவை, எல்லாத்துக்கும் சூரியனுடைய பிரகாசம் தேவை. மகா உபகாரகன் சூரியன். அப்படி மகா உபகாரகனாகிற சூரியன் எனக்கு உபகாரம் பண்ணணும் இல்லையோ, அப்ப அவன் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, மகா உபகாரம் சூரியன் என் கஷ்டத்தை பார்த்து அவனே கஷ்டப்படுறான். ஐயோ இந்த பெண் இப்படி கஷ்டப்படுகிறாளே, ஒரு பெண்ணாய் பிறந்து இவள் இப்படி கஷ்டப்படுகிறாளே அப்படின்னு அவனும் நினைத்து கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னுரசம் ஒன் சுடரோன் அப்படின்னா சண்டஸ்வபாவனான ஆதித்யனும் என்னுடைய துக்கத்தை கண்டு சகிக்க மாட்டான் அப்படின்னு இருக்கும். சகிக்க மாட்டாது, சண்டஸ்வபாவன் சூரியன், அதாவது எல்லாரையும் தகிக்கக்கூடியவன். ஏதோ பூமியை வச்சு வச்சிருக்கானே தவிர கிட்ட போனா பொசுக்குடுவான் எல்லாரையும். அப்படி எல்லாரையும் பொசுக்கக்கூடிய சூரியன், எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய சுபாவம் உண்டு அவனுக்கு, அவனாலே கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட துக்கத்தையே கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் கூட அவனும் கூட என் துக்கத்தை பொறுக்க மாட்டேன் என்பதாக வராமலேயே இருந்து விட்டான் போல. அதனால்தான் ராத்திரி நீண்டு இருக்கும், ராத்திரி காலம் ரொம்ப நீண்டு இருப்பதாக நாயகிக்கு தோன்றுகிறது. சூரியன் வரவில்லையே என்று தோன்றுகிறது. சூரியன் ஏன் வரவில்லை என்பதற்கு காரணமாக இவரே கற்பனை பண்ணி சொல்லுகிறார், என்னுடைய துக்கத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் தான், இவர் துக்கத்தை பார்ப்பதை காட்டிலும் பார்க்காமலே இருக்கலாம், விதிக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சூரியன் வராமல் இருக்கிறானான். பெண் பிறந்தார் எதும் பெருந்துயர் காண்கிறேன் என்று, பெண்ணாக பிறந்தவர் படக்கூடிய கஷ்டங்களை நான் பார்க்க மாட்டேன், என்னால பார்க்க முடியாது என்பதாக சூரியன் வராமல் இருக்கிறான். இங்கே என் துக்கம் தன் துக்கத்தை மாத்திரம் சொல்லாம பெண் பிறந்தார் அப்படின்னு பொதுவா சொல்றாரு. பொண்ணாக பெண்ணாக பிறந்தவர்கள் படும் கஷ்டம் ஏன் சொல்றாருன்னா, இவளே பெண்ணாக பிறந்து படுகிற கஷ்டம்தான் இந்த துக்கம்ங்கிறது. இப்போ அத்தியந்த பரதந்திரியா இருக்கு அப்படின்னா உயிரை கூட விட முடியலையே. இந்த துக்கத்துக்கெல்லாம் ரெண்டே பரிகாரம் தான், ஒண்ணு கண்ணன் வரணும், இல்ல உயிரை மாய்த்து கொள்ளணும். கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம், இந்த துக்கம் போகணும்னா கண்ணன் வரணும், ஆனா கண்ணனும் வரல.
சரி உயிரை மாய்த்து கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கிறார். சீதா பிராட்டி இருந்த நிலையில் ராமனும் வரல, உயிரை மாய்த்துக் கொள்ளாமா பார்த்தா உயிரை மாய்த்துக் கொள்ள முடியவில்லை, கஷ்டப்படுறான்னு போன பாசத்தில் பார்த்தோம். ஏன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடியவில்லைன்னா உயிர் இவர் அதீனம் இல்லை, பராதீனமா இருக்கிறபடினாலே. ஆக பெண்ணாக பிறந்து பராதீனமாக இருக்கப்பட்டனாலே உயிரையும் மாய்த்துக் கொள்ள முடியவில்லை. சரி வேண்டாம், மூணாவது இரண்டு வேண்டாம், இந்த துக்கத்தை சகிச்சுன்னு இருக்கலாம். எப்படியோ எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் சகிச்சுக்கலாம்னா அதுவும் முடியாது. என்ன பெண்ணாக பிறந்தபடியாது, பெண்கள் மிருது சுபாவர்கள் ஆனபடினாலே அந்த அளவு துக்கங்களை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய திறமையா வாழ்க்கை இல்லையா. அதனால அழகா சொல்ற, பராதீன ஜென்மமாகையாலே முடியவும் பெறாதே, மிருது சுபாவமாகையாலே துக்கம் பொறுக்கவும் மாட்டாதே இருக்கிற என்னுடைய துக்கத்தை சண்ட சுபாவமான ஆதித்தனும் கொண்டு சகிக்க மாட்டேன் என்று அப்படின்னு அவன் நினைக்கிறானா. அதனால பெண்ணாக பிறந்து இத்தனை கஷ்டம் வந்திருக்கேன், பெண் பிறந்தாரிலும் ஆணாக பிறந்தால் ஒருவேளை அவர்கள் துக்கத்தை செய்யப்பார்கள், எல்லாத்தையும் இதையும் தாங்கும் இதையும் அவர்களுக்கு உண்டான அப்படின்னால துக்கத்தையும் செய்யிப்பார்களாக இருக்கலாம். அப்படி இல்லை துக்கத்தை சகிக்க முடியல அப்படின்னா உயிரை முடித்து கொள்ள வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனா இங்க ரெண்டுமே இல்லை, இங்க பராதீனமா இருக்கிறபடினால என்பதாக இருக்கும். பெண் பிறந்தார் எய்தும் பெருந்துயர், அதான் பெருந்துயர் அப்படின்ற மகாதுக்கம் அப்படின்னு ஏகாந்தர் சாதிச்சிருக்க. பெருந்துயர் காண்கினேன் என்று ஒன் சுடரோன் வாராது ஒழித்தான். அந்த சூரியன் வராமையே போயிட்டான், வராம போனது மாத்திரம் இல்லாம வாராது ஒழித்தான், அவன் காணாத போயிட்டான். எங்க இருக்கான்னு அவனை தேடி கண்டுபிடிக்கணும், இல்லையா? தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்க மாட்டானா, ஈஸ்வர பட்டர்கள் தேடினாலும் கிடைக்க முடியாது ஒழித்தான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, புல்லா அழகா சாதிக்கிறார், ஆதித்யன் வராதே தன்னை கொண்டு முடிந்தான் அப்படிங்கிற. ஆதித்யன் வராமல் போயிட்டான், என்ன சரி, ஆதித்யன் இவள் துக்கத்தை கண்டு பொறுக்க மாட்டான் அப்படிங்கிறது வாஸ்தவம், அதனால வரமாட்டாங்கிறது வாஸ்தவம். ஆனா முடிந்தான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, சூரியன் நினைச்சாரா நான் வந்து கட்டாயம் உதயம் பண்ணணும், அதனால அருமையாக்கான சூரியோதய காலத்துல சூரியோதயம் ஆகணும். ஏன் அப்படின்னு அது நியதி, இந்த நியதி நடக்கலைன்னா என்ன ஆகும் கேட்டா, ஈஸ்வர ஆத்மியை மீறின தோஷம் வரும். ஈஸ்வரனுக்கு பயந்துன்னுதான் தேவர்கள் எல்லாம் தம் தம் காலத்திலே தம் தம் கட்டளையே அழகா செய்கிறார்கள். காற்று வீசுவதும் சூரியன் உழுப்பதும் இது மொத்தமுமே ஈஸ்வரன் கிட்ட பயந்துன்னு வேதம் சொல்றது. பீஷாஸ்மாத்வாத போவதே அப்படின்னா சொல்றது. அதனால ஆதித்யனும் கூட பகவானுக்கு பயந்துதான் அவன் உதயமாகறான். ஆனா இப்போ இவருடைய துக்கத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் உதயமாகாம இருக்கான். உதயமாகாம இருந்தா இப்ப என்ன அவங்க கேட்டா ஈஸ்வரன் வந்து கோவிச்சுவார், பகவான் உதயமாகலையே அப்படின்னு சொல்லி இவரை கோவிச்சுவார். கோவிச்சிருந்து சூரியனை அவர் கொன்றால் கூட பரவாயில்லை. சூரியன் நினைக்கிறான், நான் உதயமாகலையேங்கிறதுக்காக பகவான் என்கிட்ட நிகிரகம் பண்ணி என்னை வதம் செய்தால் கூட பரவாயில்லை, நான் இவள் துக்கத்தை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த அளவு இவள் துக்கத்தை சகிக்க முடியாத நிலையில சூரியனே இருக்கானா. அதனால்தான் சூரியன் நான் முடிந்தேனே முடிவு பண்ணிட்டான், ஈஸ்வரன் வந்து என்ன கொண்டுடுவான், நான் முடிஞ்சு போறேன், ஆனாலும் இவளை பார்க்க மாட்டேன், அதுக்காக வந்து நான் வந்து உதயமாக முடியாது, என்ன இவள் துக்கத்தை என்னால் தாங்க முடியாதுப்பா என்று சொல்ற அளவு இவளுக்கு அத்தனை துக்கம் இருக்கான். அதனால வாராது ஒழித்தான் அப்படிங்கிறான், அவனே ஒளிந்து போனான் அப்படின்னு அர்த்தம். ஆதித்யன் வாராது தன்னை கொண்டு முடித்தான், அதாவது ஈஸ்வரன் தன் ஆஜ்ஞையை தப்பினால் ஈஸ்வரன் வேணுமாக தலையறுத்து வைக்கும், இவள் பெறுகிறபாடு என் கண்ணால் காணப்போகாது என்று பார்த்து இனி நமக்கு முடிகை சம்பாவிதம் என்று நிச்சயித்தான். தன்னை கொண்டு தனக்கு ரட்சிக்க வேண்டியதான லோகங்களை கைவிட்டு தன் காரிய மாத்திரத்தை பார்த்து கொண்டு அப்படிங்கிற லோகத்தையெல்லாம் ரட்சிக்கணும் முடியும், சூரியோதயம் ஆனாதான் ரட்சை கிடைக்கும், ஆனா அதை பத்தி கவலையப்படல, என்ன ஆனா போனா போயிடுவ, அதுக்காக நான் வந்து இவ வர்ற கஷ்டத்தை நான் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். வாராதொழித்தான், சரி கண்ணன் தான் வருவானா, இம்மண்ணழந்த முன்னூறு கால் பரம கிருபையினாலே பரம காருண்யத்தினாலே இந்த உலகத்தை எல்லாம் அளந்தவன், எல்லாருக்கும் தன்னுடைய அனுகிரகத்தை கொடுத்தவன், எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியை கொடுத்தவன், இப்போ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இம்மண்ணழந்த கண் பெரிய அப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணபடினாலே மலர்ந்த திருக்கண்களை உடையவன்,
செவ்வாய், இப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண சந்தோஷத்தினாலே திருவாய் மலர்ந்து இருக்கிறபடியினாலேயே சிவந்த அழகான திருவாயை உடையவன். என் காரேறு எனக்கு பரமபோக்கியனாக இருந்தவன், என் பெருமானவன், என்னுடைய பெருமான், என்னுடைய நாயகன் என்ன சொல்ற நாயகன் பொதுவான இல்லை, என் நாயகன் என எனக்கு பரமபோக்கியனானவன் அப்படிங்கிற தன்னுடைய காருண்ய சௌசீல சௌந்தர்யாதி குணங்களாலே என்னை தோற்பித்து எனக்கு பரமபோக்கியனாக இருந்தவன் வருகிறன். இப்படிப்பட்ட பெருமான் வரலையே, என்னை தோற்பித்து என்னை அடிமையாக்கி இப்படி இருந்தவன், எனக்கு போக்கியனாக இருந்தவன் இப்ப வரவில்லையே என்பதாக சொல்ற. அதான் எம்ங்கிற பதம், காரேறு மேகம், காரண மேகம் இருக்கக்கூடியவன், நீலவர்ணனான ரிஷபம் போலே செருக்கனானவன் வாரான் வருகிறான் இல்லை அப்படின்ன. அவன் வரவில்லையே, இத்தனை அவன் லோகோபகாரம் எதை பண்ணான் இப்ப வரலையேங்கிற. வாராதொரு இருந்தால் என் பெரிய சிந்தை நோய் தீர்ப்பார் ஆரண்யே. இப்ப என்னுடைய இந்த சிந்தை நோய் இருக்கே, என் பெரிய நினைக்க கூட முடியாத அளவு, நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவு எனக்கு ஒரு துக்கம் அப்படின்றது. நினைவை விஞ்சின மனசாலே அபரிச்சேத்தியமான மனோரசமாகிற வியாதியை தீர்ப்பாரார். என்னுடைய வியாதி இருக்கே, எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, பெரிய ஆசை இருக்கு, எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அதுதான் பெரிய வியாதி. இதை யார் தீர்ப்பார்? கண்ணனும் தீர்க்க மாட்டானே, அவனும் வரவில்லையே என்பதாக இருக்கும். இந்த என்னுடைய நோயை தீர்ப்பார் யார் அப்படிங்கிற, என் பெரிய சிந்தை நோய் தீர்ப்பார் ஆர் என்னையே. இதனாலே எம்பெருமானும் அனுகிரகம் செய்யவில்லையே, இந்த சூரியனும் என் துக்கத்தை பார்த்து விட்டு நீ வெட்கத்தை பார்க்க முடியாது என்று வாராது ஒழித்தானே, வாராது ஒழிந்தானே என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்த பாசுரம், ஆரென்னை ஆராய்வார் அன்னையரும் தோழியரும், நீரென்னே எண்ணாரே நீளிரவும் துஞ்சுவரால், காரண்ணமே நீ நம் கண்ணனும் வாரானால், பேரென்னை மாயாதால் கல்வினையே பின்னின்றே. ரொம்ப அதிக துக்கத்தில் இருக்கக்கூடியவர் என் பெரிய சிந்தை நோன்னு போன பாட்டில் சொன்னார், நினைக்க முடியாத அளவு ஒரு சிந்தை நோயா மனசில் இருக்கக்கூடிய உண்மை, மனசாலே கூட எண்ண முடியாத அளவு. ஓவாசோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ விஸ்வான, பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இருக்கொள்ளு, அது நம் நினைவையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது, நாம் நினைக்க முடியாத அளவு அளவற்ற ஆனந்தம் சொல்ற. அந்த மாதிரி அளவற்ற ஆனந்தம் பகவானுக்கு இருக்க மாதிரி அளவற்ற துக்கம் எனக்கு இருக்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவு துக்கம் எனக்கு இருக்கே. ஆக மனசாபி அபரிச்சேத்தியமான நினைவை விஞ்சன என் சிந்தை நோய் மனோரசமாகிற வியாதியை தீர்க்கக்கூடியவர் ஆர் அப்படின்னு போன பாட்டில் கேட்டார். அடுத்து இங்க ஆரண்யே ஆராய்வார் அப்படின்னு, எனக்கு கூட இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களும் என்னுடைய தோழிகளும் நீர் என்ன, நீர் என்னவாக இருக்கிறீர் என்று என்னை பற்றி கவலைப்பட வேண்டும் அல்லவா, அந்த கவலையும் துளியும் படாமல் இரவிலே அழகாக தூங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னை விசாரிப்பார் ஆறு? சரி, கண்ணன் தான் வருகிறானா என்றார், காலமேகம் போன்ற திருமையினுடைய நம் கண்ணனும் வரவில்லையே, அப்ப நான் என்ன செய்வேன், மகா பாபிஷ்டையாக நான் இருக்கிறேன் இப்பொழுது. நான் முடிந்தால் கூட, ஒன்று நான் முடிய வேண்டும், ஆனால் நான் முடிந்தால் கூட என்னுடைய பேர் முடியாது போல இருக்கிறது, எனக்குன்னு ஒரு பிரசித்தி ஒரு புகழ், இவள் முடிய மாட்டாள் என்பதாக ஒரு புகழ் இருக்கிறது, அது முடியாது போல் இருக்கிறது, அது என்னை நான் முடிந்தாலும் என்னை இது முடிய வைக்காது போல் இருக்கிறதே என்பதாக இந்த பாசுரத்து கருத்து. அன்னையரும் தோழியரும் நீரென்னே என்னாதே நீரிரவும் துஞ்சுவரார், அன்னையரும் தோழியரும் ரெண்டு பேரும் தூங்கிட்டார்,
இவ படுற கஷ்டத்தை பார்த்து அவர்கள்லாம் கூட இருந்து இவளை விசாரிச்சு அந்த கஷ்டத்துக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்து எல்லாம் பண்ணணும். ஆனா பண்ணலையா, நீ என்ன, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கலாம். என்ன நீர் எப்படி இருக்க அப்படின்னா கேட்கலாம் முடியும். நீர் என்ன என்ன அதே நீர் என்னவா இருக்கேன் என்ன எப்படி இருக்கேங்கிறத எதுவும் கேட்காமல் நீளிரவும் துஞ்சு வரால் நீண்ட ராத்திரி எல்லாம் நன்னா நீ எவ்வளவு ராத்திரி இருந்தாலும் அவளுக்கு சௌக்கியம். ராத்திரிங்கிறது ஏதோ கொஞ்ச நாள் தான் இருக்கு. சில பேர் தூங்குறத பார்த்தான்னா ரொம்ப நாளைக்கு ராத்திரி இருந்தால் இன்னும் சௌக்கியம் அவளுக்கு. பகல் நேரம் குறைஞ்சி ராத்திரி நன்னந்தா நல்லா தூங்குறாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கா. அந்த மாதிரி இவாளும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அன்னையர் தோழியன்னு ரெண்டு பேரும் சொல்றா. ஆபத்தில் உதவ கடவ தாய்மார்களும் என்னோடு சமான சுகதுக்கைகளான சகிகளும். அன்னையர்கள்லாம் என்னுடைய ஆபத்தில் எனக்கு உதவணுங்கிற தாய்மார்கள் இருக்கா. ஆனா அவளும் தூங்குறான். இல்ல நான் துக்கப்படும் போது கூடவே பக்கத்திலேயே இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் தோழிகள். ஆனா அவளும் தூங்கிட்டு இருக்காள். அன்னையரும் தோழியரும் ரெண்டு சுபாவம் அப்படிங்கிறார். பரிவராக ஒன்று ஆராயும் அன்னையரும் சௌஹார்த்தத்தாலே இருக்கக்கூடியவர்கள் தோழியர்கள். இவர்கள் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காள். நீர் என்ன என்னாலே என்ன நீர் தீர்த்தீரே என்னாச்சு நமக்கு உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு நான் பத்தி கேட்கிறோமோ இல்லையா கேட்கல அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, நீர் என்ன என்னாவே, நீர்னா நீர்மை அர்த்தம். உங்களுடைய நீர்மை என்ன என்ன கேட்டா என்ன ஆச்சரியம், என்னன்னா என்ன ஆச்சரியம் அர்த்தம். என்ன ஆச்சரியம், கண்ணனை விட்டு பிரிஞ்சு ஆச்சரியமா இருக்காளே அப்படிங்கிறா என்று என்று சொல்லாதேன்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டா, கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா இவளை விட்டு வேறு சில இவளை விட்டு போய் அவங்க சௌக்கியமா இருந்துருக்கான். அப்ப இவளை விட்டு விட்டு கண்ணன் சௌக்கியமா இங்க இருக்கும்போது இவளும் என்ன பண்ணணும் கேட்டா அவளை விட்டுட்டு இவளும் சௌக்கியமா இங்க இருக்க வேண்டியதுதானே. ஆனால் அப்படின்னா இல்லாமல் இவள் அவனை விட்டு பிரிய முடியாமல் இவள் கஷ்டப்பட்டு இருக்காரு. இவளுடைய சுபாவம் என்ன, இவருடைய நீர்மை என்ன, இன்று இது என்ன ஆச்சரியமா இருக்கு இவருடைய நீர்மையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் முடியும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் தூங்கிட்டு இருக்காள் என்பதாக இருக்கும். அம்மா கண்ணன் எப்படி இருக்கான், கண்ணன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கான் இல்லையா, அது மாதிரி நீ அவனை விட்டு விட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கா இப்படின்னா கஷ்டப்படுவாளா என்ன, ஒரு பெண்ணா பிறந்து நீ இப்படி இருக்கியே, உன்னுடைய நீர்மை இப்படி இருக்கேன் அப்படின்னா நீர்மைனா இவருடைய சுபாவம்னு இருக்கும், உன் சுபாவம் இப்படி இருக்கேன் என்பதாக அவர்கள்லாம் கூட இருந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லும். ஆனா அந்த வார்த்தைகள் எதுவுமே சொல்லாமல் இருக்காளா, நீர் என்ன என்னாது உன்னுடைய சுபாவம் இருக்கே அப்படின்னு அதை பத்தி கூட இருந்து வார்த்தையெல்லாம் சொல்லாமல் நீளிரமும் துஞ்சுவரால் ராத்திரி முழுக்க நன்னா தூங்கிட்டு இருக்கு. இல்ல அப்படி அவள் தூங்கும் போது ஆர் என்னை ஆராய்வார், யார்தான் என்னை பத்தி விசாரிக்க போறார்கள், இப்படி துர்தசையில இருக்கக்கூடிய என்னை யார்தான் ஆராய போகிறார்கள், ஒருவருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்னையரும் தோழியரும் நீர் என்ன என்னாதே நீளரும் துஞ்சினால் ஆர் என்னை ஆராய்வார் அப்படின்னு புள்ளான் சொன்னார். சரி கண்ணபிரான் தான் வருவானான் கேட்டா, சர்வாவஸ்தையிலும் எனக்கு துணையாயிருக்க கடவர் காரண்ணமே நீ நம் கண்ணனும் வாருகிறன். அவனும் வரலையே, காரண்ணமே நீ நம் கண்ணனும் வாரானால் அப்படிங்கிற எல்லா அவஸ்தையிலும் நான் எந்த கஷ்டப்பட்டாலும் இப்படியே இருக்கக்கூடியவன், என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன், அதை காண்பிக்கும்படியான திருமேனி உடையவன், காரண்ண மேனி மேகம் போலே கருத்த மேகம் போலே இருக்கக்கூடிய திருமேனியுடைய நம் கண்ணனும் வாரானால் நம் கண்ணன் கூட வரலையே அப்படின்னா நம் கண்ணன்கிறவங்க போன பாட்டில் என் அப்படிங்கிற இந்த பாட்டில் நம் கண்ணன்கிற நம்மனா பெண்கள் எல்லாரையும் கூட்டுக்கிறது. பெண்களே பெண்களுக்கு உதவி நம் நம்முடையவனான பெண்களுக்கு உதவி போந்தவனான கண்ணனும் வாரானால் தோழி முதலானவர் உதவாத திசையிலும் உதவக்கடை கிருஷ்ணனும் வாரானால் என்றார். எல்லாரும் உதவாட்டா கூட கிருஷ்ணன் வந்து கஷ்டாயம் உதவி செய்வான் இல்லையா, அதுவும் பெண்களுக்கு விசேஷமாக உபயாசிகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கான் அவன், உங்களை விட்டு பிரிந்து நான் இருக்க மாட்டேன் என்பதாக அவர்களோடு போதி போக்கியிருக்கானே
அப்படி பெண்களுக்கே தன்னை இட்டுக் கொடுக்க கண்ணன் கூட நம் கண்ணன் ஆனே அவன் கூட வரமாட்டேங்கிறானே, நம் கண்ணனும் அண்ணன் கூட வரலையே, வாரான் ஆள், இது என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்ல. காரணமேனே நம் கண்ணனும் வாரானால் பேரென்னை மாயாதால் கல்வினையே பின்னின்றே. எனக்கு பின்னாடி என்னுடைய பேர் இருக்கிறது. பேர்னா என்னன்னு கேட்டனா இவரை பற்றியான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் ஒரு மகாபாபம் பண்ணியிருக்கேன், நான் போனா கூட என் பேர் கூடாது போல, எம்பெருமானை தெரிந்தும் இவள் இருந்தாள் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வந்துடும். அந்த பேர் நான் போனாலும் என்னுடைய பேர் போகாது போல இருக்கு. அப்போ பேர் என்னை, என்னுடைய பேரானது என்னை போக விட்டாமல் பண்ணுகிறது அப்படின்னு. நான் முடிந்த பிராயாக செய்தேயும் என்னுடைய சத்பாவத்துக்கு சூச்சகமாகிறது அப்படின்னு. இவளுக்கு ஒண்ணும் இல்லை, சரிதான் இவள் போன திட்டத்தில் இருக்க, ஆனால் அந்த பேரானது இவளை போக விட்டாமல் பண்ணுகிறது. எல்லாரும் சொல்றாள் என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு மனுஷன் போனா கூட அவனுடைய பேர் நிலை நிற்கும் இல்லையா, அப்ப இவன் போனாலும் இவனுடைய பேர் நிலை நிற்பது மூலம் இவனும் நிலை நிற்பான். அந்த மாதிரி ஆயுதம் போலவுக்கு என்னுடைய கதையும், என்னுடைய கதையும் அப்படின்னு. பேரென்னை மாயாதால், பேரானது என்னை மாயாதால், என்னை மறித்தவளாக செய்ய அது ஒத்துக்கொள்ளவில்லை என்பதாக அர்த்தம். பேரென்னை மாயாதால் வல்வினையேன், நான் அந்த அளவு மகாபாபத்தை பண்ணினேன், நான் முடிய செய்தேயும் என்னை முடிந்தேன் ஆகாதபடி பண்ணும்படியான பேரை பறிக்கும்படியான மகாபாபத்தை பண்ணின எனக்கு பின் நின்று, நான் முடிந்த பின்பும் பேர் நின்று என்னை மாயாது என்னை மறித்தேனாக ஒட்டுகிறது இல்லை அப்படின்னு சாட்சாசம் யார் சாட்சிக்க, அவர் மகாபாபிஷன். ஏதோ இவள் போனால் இவர் கதை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும் இல்லையோ, இருக்கலாம் முடியும், அப்படி இல்லை, அது என்னை போக விட்டாது. எல்லாம் லோகத்துல எல்லாரும் சொல்லிடுவா, கிருஷ்ணனையே நம்பி, கிருஷ்ணனையே நம்பிட்டு இருந்தா, கிருஷ்ணனையே நம்பிட்டு இருந்தா அப்படின்னு. கிருஷ்ணனுடைய விரகத்துல கூட கிருஷ்ணன் நம்பிட்டு இருந்தா, கிருஷ்ணை விட்டு பிரிஞ்சு மகா கஷ்டத்துல இருக்கும் போது கூட உயிரை தரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு தானே எல்லாம் சொல்லுவா. நான் காரியத்திலே முடிந்தாலும் இவள் எப்படின்னு இவளுடைய பேர் இவளையும் முடிய ஒத்துகிறது இல்லை. பேரன்னை மாயாதால் வல்வினையே பின்னின்றே எல்லாம் சாதிக்கும் போது சர்வாவஸ்தையிலும் எனக்கு துணையாக இருக்க கடவன் காரண வேலை நம் கண்ணனும் வருகிறனன் வாராதுரைந்தால் இவ்வசனத்துக்கு ஆச்சரியமான என் பேர் முடிய பெறலாமிரே, நான் முடிந்த பின்பும் என்னுடைய பேரானது முடிகிறது இல்லை அப்படின்னா. சரி, இத்தனை துக்கமும் எனக்கு இருக்கும் இல்லையோ, அப்போ என்னுடைய பேராவது முடியலாம முடியும், ஆனால் நான் முடிந்தால் கூட என் பேர் முடியாது, பேர் என்னை முடிய விட்டாது அப்படின்னு அர்த்தம் காய்ச்சிருக்க. திரு சாட்சா சுவாமி இதை விவரிச்சிருக்க, இதன பேரை பற்றி ஏன் புதுசா சொல்ற இந்த இடத்துல, பேர் என்னை மாயாதால் வல்வினையன் பின்னின்றே அப்படின்னு கொஞ்சம், அதாவது பேர் கூட முடியலாமே, நான் முடியாவிட்டால் என்னுடைய பேராவது முடியலாமேன்னு அர்த்தம், என்னுடைய புகழாவது பேர்னா என்ன கேட்டா இவளை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. சரி, ஜனங்களாவது யாரும் இவளை பத்தி எதுவுமே பேசாமல் இவ்வளவு உதாசீனமா வச்சு அப்படின்லாம் பண்ண முடியும், அது இல்ல, எல்லாரும் இதே பேச்சா பேசிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். பேர் கூட முடியலாமே, நான் முடியாவிட்டாலும் என்னுடைய பேராவது முடியலாமே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இது எதுக்கு சொல்ற இத அப்படின்னா, தானே இப்படி உத்ரேட்சித்து சொல்லுகிறாள் அப்படிங்கிற அப்பிரசத்த பிரதேசம் யாரும் சொல்லல இப்போ, ஆனா ஆழ்வாரே தானே சொல்றாரா, சரி நான் போகாட்டாவது பரவாயில்ல, என் பேராவது போனா பரவாயில்ல, ஆனா நாட்டில் இருக்கா மொத்த பேர் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்க போறான், நான் போனாலும் என் பேர் போகாம இருக்க போறதில்லை, என் பேர் என்ன போக விட போறதில்லை அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதாக இருக்கும். நான் முடிந்த பெருமும் என்னுடைய பேரானது முடிகிறதில்லை என்கிறான். சாட்சாத்மம் வியாக்கியானம் பண்ணச்ச பேர் பிரசித்தி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்க,
இங்க பேர்னா என்ன அர்த்தம்னா வெறும் பேர்னு அர்த்தம் இல்லை, வெறும் பெயர் அப்படின்னு அர்த்தம் சொல்றது காட்டிலும் என்னை பற்றின வார்த்தை என்னுடைய பிரசித்தியானது அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க. என்னை பற்றின ஒரு வார்த்தை, நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் ஊரார் முழுக்க எனக்கு இருக்கக்கூடிய பேரு. அது பேர்னு தமிழ்ல சொல்லுவா, ஊர்ல உனக்கு நல்ல பேர் இருக்கா பாடுறா, ஊர்ல உனக்கு கெட்ட பேர் இருக்கு அப்படின்னா சொல்லுவா இல்லையோ. அங்கெல்லாம் பேர்னா பிரசித்தின்னு அர்த்தம், நல்ல பேர்னா நல்லவன்கிற பிரசித்தி, கெட்ட பேர்னா கெட்டவன்கிற பிரசித்தி. அதனால ஊர்ல உனக்கு எந்த மாதிரி வார்த்தை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன சொல்றான் கேட்டான்னா, ஊரார் மொத்த பேருமே இவளை பத்தி எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டா அது ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் இவள் முடிந்தா கூட அந்த ஊராவை பத்தி பேசுறது நிறுத்த போறது இல்லை, இப்பவும் பேசிட்டு இருக்க. யாரும் எதுவும் பேசணும்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஒருவேளை. ஆனா அப்படி இல்லையே, நான் போனால் கூட என்னுடைய பேர் போகாத போல இருக்கே, ஊரா எல்லாம் இதை பத்தி தானே பேசிட்டு இருப்பா, இப்பவும் பேசிட்டு இருக்காளே. அப்ப நான் என்ன பண்ணுவேன், கஷ்டப்படும் போது அதை நினைச்சு நான் இப்ப போக முடியாம இருக்கேனே அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பேரானது என்னை போக விட்டுகிறதில்லை என்பதாக அர்த்தம் சாதிக்கும். இங்க வந்து சாதாரணமான இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா, பேர் அப்படின்னா பெயர் அப்படின்னு பொதுவாக ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், நாம அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நான் போனாலும் என்னுடைய பேர் என்னை முடிய ஒட்டுகிறதில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் பொதுவாக பிற வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அதாவது நாம ரூபம், அவன் என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு கேட்டா, நாம ரூபம் அப்படின்னு இருக்கு. ரூபம்னா உருவம், நாமம்னா பெயர், இது ரெண்டும் சேர்ந்துதான் வருது சிருஷ்டியில. நாம ரூபே வியாக்கரவாணி அப்படின்லாம் சொல்றான், பெயரையும் ரூபத்தையும் சேர்ந்துதான் சிருஷ்டிக்கிறான் பெருமான். அப்போ ஒரே மாதிரி சிருஷ்டிச்சானா ஒரே மாதிரி தான் நான் போகணும். அப்ப ரூபம் போயாச்சுன்னா பேரும் போகணும், ரூபம் பேரும் சேர்ந்து வந்தது, அதே ரூபம் பேரும் சேர்ந்து போகணும். ஆனா இப்ப நான் போனா கூட என்னுடைய பேர் போகாது போல இருக்கே என்பதாக இவருடைய கஷ்டம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அது இங்கே இருக்கே அப்படின்னு. நாம மாத்திரமே சத்பாவ சூச்சகம் என்று கருத்து அப்படின்னு இந்த வியாக்கியானத்துல இருக்கு. ஆழ்வாருடைய திருநாமம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சத்தா ஹேதுவா போலே, இவர தமக்கும் சத்தா ஹேதுவான வழி அடியுடைய பேராகையாலே சர்வர்க்கும் தாரகம், இதனுடைய அடியுடைமையிலே எல்லாருக்கும் சிரசா வகிக்கிறது, வேறென்னை மாயாதால் சப்தாவிசேஷ யானேன் அப்படின்னு அர்த்தம். அழகா வியாக்கியானம் பண்ற, பேர் போகல அப்படின்னா நான் போயிட்டே பேர் போகலன்னா சப்தாவிசேஷை வெறும் பேர் மாத்திரம் தான் நிக்கிறது அப்படின்னு அர்த்தம். லோகத்துல இறந்து போனவர்களை பத்தி சொல்லும்போது சப்தாவசேஷா அப்படின்னு ஒண்ணு இல்ல, பேர் தான் இருக்கு, ஆள் போயாச்சு அப்படின்னு அர்த்தம். கீர்த்தி மூர்த்தி அப்படின்னா சொல்றோம் இல்லையோ, கீர்த்தி மூர்த்தினா கீர்த்தி மாத்திரம் தான் இருக்கு, அவர் இல்ல அப்படின்னு அர்த்தம். கீர்த்தி சேஷா அப்படின்னு சமக்கத்துல அவர் எங்க என்ன, கீர்த்தி சேஷ, கீர்த்தி சேஷனா கீர்த்தி மாத்திரம் தான் இருக்கு, அவர் இல்ல அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பேர் மாத்திரம் தான் இருக்கு, ஆள் இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல பேரன்னே மாயாதால் வல்வினையன் பின்னின்றே அப்படின்னு, பேர் மாத்திரம்தான் இருக்கு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் என்பதாக அர்த்தத்திலே சப்தாவசேஷ யானேன் அப்படின்னு சாதிக்கிறது. வல்வினையேன் நான் முடிய செய்தேயும் என்னை முடிந்தேன் ஆகாதபடி பண்ணும்படி பேரை படைக்கும்படியான மகாபாபத்தை பண்ணினேன் அப்படின்னார். எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு, நான் முடிந்தாலும் என்னை முடிந்தேன் ஆகாதபடி இது பண்ணிக்கிறதுன்னு, இதெல்லாம் இது வீட்டிலே இருக்கக்கூடிய அழகான வரிகள். இதுல பேருங்கிறத திருநாமங்கிற அர்த்தம் வச்சுட்டு நடுவில் ஒரு விஷயம் சொல்ற, ஆழ்வாருடைய திருநாமம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சத்தா ஹேதுவா போலே என்பதாக ஆரம்பித்து ஒரு திருநாமத்தினுடைய பெருமை, அதாவது உள்ள அர்த்தம் இது, ஆழ்வாருடைய திருநாமம் போலே இவருடைய பேரும் எல்லாருக்கும் பரம உத்தேசமாக இருக்கலாம் அப்படின்னு பேரன்னே மாயாதார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இதுக்கும் அதுதான் தாத்பரியம், அதாவது வெறும் பேர் பேர் அப்படின்னா பிரசித்திங்கிறது தான் அர்த்தம். இப்போ நாமாவசேஷா அப்படின்னு சொல்லியும்
ஒண்ணுமில்ல ஆள் போயிட்டான் பேர் மாத்திரம் தான் நிக்கிறது, பேர்னா அவனை பற்றிய வார்த்தையை நிற்கிறது என்பதாக அர்த்தம் வச்சுக்கலாம். அதனால இங்கே சாக்ஷா சுவாமி சாதித்தபடி அவளை பற்றியான ஒரு பிரசித்தி என்பதாக அர்த்தம் வைக்கிறோம். பேரன்னே மாயாதான் வல்வினையன் பெண்ணின்றே அவனைப் போலே என் பேரும் எனக்கு விபரீத ஆச்சாரணம் பண்ண புகுந்தது, அவன் வருகிறன் இது போகிறதில்லை அப்படின்னு அழகா ஒரு விஷயம் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். கிருஷ்ணனை போலதான் என்னுடைய பேரும் எனக்கு விபரீதமா இருக்கு. கிருஷ்ணன் வரணும்னு நினைச்சேன் அது வரல, என்னுடைய பேர் தொலையணும்னு நினைச்சேன் இது தொலையல. ஏன்னா ஊர்ல எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, இப்படி ரெண்டு பேருமே எனக்கு விபரீதமா இருக்குன்னு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்துல பேரன்னை மாயாதால் வல்வினையன் பின்னின்றேன் என்பதாக அர்த்தம் சாதிக்கிறேன். பின்னின்ற காதல் நோய் நெஞ்சம் பெரிதடுமாள், முன்னின்றுதான் மூழி கண் புதைய மூடிற்றாள், மண்ணின்ற சக்கரத்து என் மாயவனம் வாரானால், இன்னின்ற நீலாவை காப்பாரார் இவ்விடத்தே. நான் முடிந்தாலும் கூட என்னை விடாமல் தொடர்கிறது காதல் எனும் நோய். இது என் மனசை மிகவும் ஹிம்சிக்கிறது. ராத்திரி என்பதோ ஒரு கல்ப காலமாக என்னுடைய முன்னாடியே நிற்கிறது. என் கண்ணை மூடி மறைத்து நிற்கிறது. என்னுடைய உள்கண்ணை காதல் மறைக்கிறது. என்னுடைய வெளிக்கண்ணை ராத்திரி மறைக்கிறது. இது ரெண்டும் ஏதோ பேசிக்கொண்டு வந்த மாதிரி ரெண்டுமாக எனக்கு எதிராக இருக்கிறது. அப்பொழுது திருக்கையிலே அழகான திருச்சக்கரத்தை உடைய என் எம்பெருமான் மாயவன் அவனும் வருகிறான் இல்லை. அப்பொழுது இன்னின்ற நீலாவை காப்பாரார். இங்கே எல்லாரும் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது இந்த ஆவியை யார்தான் காப்பாற்றப் போகிறாரோ, யாரும் காப்பாற்றாமல் இருந்தபோது இந்த ஆத்மாவுக்கு முடிகையே நல்லது, இது தொலைகையே நல்லது அப்படின்னு அர்த்தம். பின்னின்ற காதல் நோய் நெஞ்சம் பெரிதடுமாள், முடிந்த பின்பும் செல்லுகிற விஸ்லேஷ தேசனம் ஒன்றும் பொருட்களாமா இருக்கிறதில்லை. இந்த ராத்திரியான யுகமானது அவன் வரிலும் அவனை காண ஒண்ணாதபடி என் கண்ணை மறைத்து கொண்டு நில்லா நின்றது. இவ் அந்தகாரமெல்லாம் போகும்படி நேற்றைய தீட்டி யுக்தமான திருவாகியை ஏந்தி கொண்டு அவன் வருகிறனன். இந்த தசையில் இந்த நின்ற நீலாவை காப்பார் ஆர் என்கிறான். பின்னின்ற காதல் நெஞ்சம் பெரிதடுமாள், காதல் நோயின்னு சொல்றார். என்கிட்ட துக்கத்தை கொடுக்கிறது, எம்பெருமானை பிரிந்து இருக்கும்போது மகா துக்கத்தை கொடுக்கக்கூடிய அப்படினாலே இந்த காதல் நோய். இது என் மனசை பெரிதடுமாள், பெரிது ரொம்பவும் அதிகமாக அடும், என்னை ஹிம்சிக்கிறது என்பதாக அர்த்தம். இது பின்னின்ற காதல் நோய், பின்னின்ற பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். நான் போனாலும் என்னை பின்னாடி தொடர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு, நான் போனாமல் விடாதே தொடரக்கூடிய, நான் உயிரை விட்டா கூட அது என்ன விடாது போட, கடைசியில உயிர் போற காலத்திலேயாவது இந்த காதலை விட்டுட்டு இந்த கண்ணனை பற்றிய சிந்தையை விட்டுட்டு இல்ல அவனை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கத்தை விட்டுட்டு நிம்மதியா உயிர் போகலாம்னு அதுவும் கிடையாது. உயிர் போற காலம் கூட விடாது, நான் உயிர் போனாலும் அது விடாது போல. அப்படி பின்னின்ற நான் முடிந்த பின்பும் செல்லுகிற விஸ்லேஷ தேசனம், நான் முடிந்து போனாலும் அந்த துக்கம்ங்கிறது முடியாது போல இருக்கேன், காதல் துக்கம் அப்படின்னு. காதல் நோய் பெரிதடுமாள், காதல் நோய்னா காதல் துக்கம்னு அர்த்தம் பண்றேன். பிரேம வியாதி, அது என் மனசை ரொம்பவுமே ஹிந்திக்கிறது என்பதான். பின்னின்ற காதல் நோய் நெஞ்சம் பெரிதடுமாள், முன்னின்று இரா ஊழி கண்புதயம் ஊடிற்றால். இந்த இரா ஊழியர்க்கே இங்க ராத்திரிங்கிறது ஒரு கல்பம் மாதிரி இருக்கு, ஊழி காலம் மாதிரி இருக்கு. இது எனக்கு முன்னாடி நின்று என் கண்ணை மறைக்கும்படியாக அது மூடி இருக்கிறது. இந்த ராத்திரி இருக்கே, இந்த ராத்திரியாவது போனா பரவாயில்ல, அது என் கண்ணை மறைத்து கொண்டு எதையுமே பார்க்க முட்டாதபடி பண்ணுகிறது. ராத்திரியின் காலம், இந்த ராத்திரி காலத்திலே படுற கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ராத்திரியானது யுகமானது என் கண்ணை மறைத்துக் கொண்டு நில்லான் என்றது, முன்னின்று இராமூழி
என் கண்ணுக்கு முன்னே நின்று அப்படின்னு அர்த்தம். கண் புதைய, கண் புதையும்படி கண் வெளியிலே பிரசரிக்க முடியாதபடி மூடிட்டு அப்படின்னு இப்படிலாம் அழகா ஒரு அர்த்தம் சாதிக்கிற. எந்த அளவு கண்ணை மூடி இருக்கு, நேரம் வந்து நின்னாலும் அவனை பார்க்க முடியாதபடி ராத்திரி வந்து கண்ணை மூடியிருக்கான். ராத்திரி வந்து நம்ம கண்ணையெல்லாம் மூடுறது நமக்கே தெரியும். இந்த ராத்திரி யுகமானது அவன் வரையிலும் அவனை காண ஒண்ணாதபடி என் கண்ணை மறைத்து கொண்டு நில்லா நின்றது அப்படின்னு கண் புதைய அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரி, மூடிட்டு இன்னொரு அர்த்தம் அழகா சொல்ற, உள் கண்ணை காதல் மறைத்தது, வெளிக்கண்ணை ராத்திரி மறைத்தது அப்படிங்கிற. வெளியில கிருஷ்ணனை பார்க்க முடியும், உள்கண்ணை காதல் மறைக்கிறது. சரி, எம்பெருமான் வருவானா அப்படின்னு கேட்டா சொல்ற, இவை இரண்டும் சங்கேதித்து வந்தா போலே, அதாவது காதல் வெளிக்கண்ணை ராத்திரி மறைக்கிறது, இரண்டு இதும் பேசின்னு வந்த மாதிரி இருக்குங்கிறார். இப்படி பண்ணு நான் இப்படி பண்றேன் இவங்களுக்கு துக்கத்தையே கொடுப்போம் அப்படின்னு ரெண்டு பேசின்னு இருந்தா போல இருக்கும். பெருமான் வருவானா, மண்ணின்ற சக்கரத்து எம் மாயவனும் வாரானார் மகாச்சரியமானவன். கையிலே அழகான திருடமான சக்கர, மண் நின்ற அப்படின்னா திடமாக நின்ற சக்கரத்தை உடையவன். ஆசிரியர்களுக்கு எப்போதும் ரக்ஷ கொடுக்கணுங்கிறதுக்காக கையிலே இந்த சக்கரத்தை பெருமாள் கீழே வைக்காமல் கையில எப்பவுமே வச்சுட்டு இருக்கான். எப்போதும் உக்க கையிலே திருவாளியை தரித்திருக்குமவன் ஆன அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறேன். ஏன் கேட்டா விளம்பம் அசகன்னிவன் சொன்ன, பாது பிரந்தரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ. அந்த அளவு ரக்ஷகத்துவத்துல ஒரு ஊற்றத்தோடு கூட எம்பெருமான் இருக்கிறான். எம் மாயவன், என் ஆச்சரியமானவன் அவன் வரலாமே. மண்ணின்ற சக்கரத்து எம் மாயவனும் வாரானால் உனும் வரவில்லையே என்ன சாதிக்கிற. இந்த அந்தகாரம் எல்லாம் போகும்படி நெருக்கசே தீப்தி யுக்தமான திருவாளியை ஏந்தி கொண்டு அவன் வருகிறான். என்னதான் ராத்திரி இருக்கட்டுமே, கையில திருவாளியை ஏந்தின்னு வந்தானே இந்த ராத்திரி எல்லாம் போயிடுமே, இருட்டு மொத்தமுமே போயிடுமே. அவன் மாயவனாச்சே, திருவாளியை ஏந்தா இருட்டு போகுமா அப்படின்னு கேட்டா, திருவாளியினுடைய பிரகாசத்தினாலே சக்கரத்தினுடைய பிரகாசத்தினாலே இருட்டெல்லாம் மொத்தமும் போயிடுமே. அப்படி கண்ணன் அப்படி பிரகாசத்தால் இந்த திருவாளியை ஏந்தின் முன்னாடி வந்து நின்றான்னா அப்புறம் ராத்திரி ஏது எனக்கு, ஆனா வரலையே அப்படிங்கிற. மண்ணின்ற சக்கரத்து இம் மாயவனும் வாரானால், அல்ல மாயவன் ஆச்சரியம் சொல்றார். என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறதா, எம்பெருமான் கையில திருவாளியை ஏந்தி கொண்டு வந்தானால் இந்த இருட்டெல்லாம் போகுமா அப்படிங்கிறதா. எம்பெருமான் கையில திருவாளி என்னன்னா இருட்டு போய் வெளிச்சம் வரும், இல்ல வெளிச்சம் போய் இருட்டு வரும், எது வேணா வரும். திருவாளியினுடைய ஒரு சுபாவம் அப்படி. ஜெயத்ரத வதத்தில் அன்று ஜெகத் பிரகாசகமான திருவாளியை கொண்டு பகலை இரவாக்கினான், அவன் வருகிறான் இல்லை. தமோ நிவர்த்தகத்தை இட்டு தமசை உண்டாக்கினவனுக்கு அதை கொண்டு தமசை நிவர்த்திப்பிக்க தட்டில்லை இரே, தான் வரது இந்த தமசில் நாம் தன்னடைவே போம் இரே அப்படின்னு சாட்சாசம் விசாரிக்கிறார். முன்னாடி ஒருதம் ஒரு மாயவன், இந்த இவன் என்ன பண்ணான் கேட்டா, ஜெயதரசன வதம் பண்ணும்போது மகாரா பாரத யுத்தத்துல ஜெயதரசன வதம் பண்ணணும், அதுக்கு என்ன உபாயம் பார்த்தான். அர்ஜுனன் வந்து ஜெயதரசன வதம் பண்ற நிலையில இல்ல, போராது போல தோணிட்டு அப்ப தன்னுடைய திருவாயினாலே சூரியனை மறைச்சுட்டான், அப்ப வெளிச்சத்தை மறைச்சு இருட்டு உண்டாக்கினான். உடனே யுத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சது ஜெயதரசன் முன்னாடி வந்தான். அப்ப அர்ஜுனன் பார்த்து இப்ப ஜெயதரசன் அடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னா ஜெயதரசன் அடிச்சுட்டான். அப்போ பகலை இரவாக்கினவன், அதாவது திருவாயுங்கிறது பிரகாசமானது, அந்த பிரகாசத்தை வைத்து இரவை பகலாக்கலாம் முடியும். ஆனா அந்த பிரகாசமான திருவாயை வச்சுட்டு பகலை இரவாக்க முடியுமோ அப்படின்னா அதை பண்ணி காமிச்சவன் மாயவன், ஆச்சரியமானவன். அப்படிப்பட்ட கண்ணன் இப்ப எங்கிட்ட அந்த மாதிரி மாயெல்லாம் பண்ண வேண்டாம், இப்ப இரவை பகலாக்கினா போறும், ஒரே ராத்திரியில் நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, அவன் தான் பகலையும் இரவாக்குவானே, அவன் இப்பொழுது இந்த இரவை பகலாக்கினால் போருமே. அப்படிங்கறதுதான், அத்தை கொண்டு தமசை நிவர்த்திப்பிக்க தட்டில்லை. இப்ப இருட்ட போக்கணும் தானே, இருட்டை உண்டாக்க வேணாமே, பிரகாசத்தை கொண்டு இருட்ட போக்கணும் தானே, அது முடியுமே அப்படிங்கிற. மண்ணின்ற சக்கரத்து எம் மாயவனும் வாரானால், அவன் வந்தா போருமே, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சக்கரத்தை பிரயோகம் பண்ணி சூரியனை மறைச்சு அதெல்லாம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண வேண்டாம். சக்கரத்தை ஏந்திட்டு கிருஷ்ணன் வந்தாலே போதும், பிரகாசம் வந்தால் இருட்டு தானாக போக முடியும், அந்த மாதிரி இந்த இருட்டெல்லாம் போயிடுமே, என்னுடைய கஷ்டம் எல்லாம் போயிடுமே, ஆனால் அவனும் வரவில்லையே. இந்நின்ற நீளாவி, நின்ற இந்நீளாவி,
நின்ற நிரந்தரம் துக்கப்படாங் துக்கப்பட செய்தேயும் முடியே நின்று ஸ்தாயியாய் நின்ற அப்படின்ற இந்த ஆத்மா இருக்கு. இத்தனை துக்கம் இருந்தாலும் உயிரை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கு. ஸ்தாயியா இருக்கு. அச்சேத்யோயம் அபேத்யோயம் அப்படின்னு பகவத்கீதையில் வரும். இந்த ஆத்மாவானது இதை பிளக்க முடியாது, இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, இந்த ஆத்மா வெயிலில் போட்டால் உளராது, இந்த ஆத்மா மழையில் போட்டால் நினையாதுன்னு மொத்தமும் சத்தியம் உள்ளிருக்கு. ஏன்னா எத்தனை துக்கம் வந்தாலும் அப்படியே ஸ்திரமாக நின்றுருக்கேன், நின்ற இன் நீடாகி எத்தனை துக்கத்தையும் சகித்து கொண்டு ஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த நீண்டதான நித்தியமான இந்த ஆகு இவ் அவஸ்தையிலும் முடியாத இது நித்திய துக்கானுபவத்துக்கு உறுப்பாம்படி நித்தியமாக இருக்குமதொழிய இனி முடிய போகிறதோ என்று வெறுப்பாலே சொல்லுகிறாள். நித்தியமே துக்கமாக இருந்தால் கூட இவன் முடிவில்லாமல் துக்கம் இருந்தால் கூட முடிவில்லாமல் துக்கத்தை அனுபவிச்சுன்னு அப்படியே இருப்பேன் ஆத்மா இருக்கே தவிர அது முடிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை யார் தான் காப்பாற்றுவார்? காப்பாறார் இவ்விடத்தே இவ் அவஸ்தையிலும் முடியாமே என்னை நோவுபடுத்துகிற இந்த உயிராகிய சத்துருவை முடித்து ரட்சிப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. என்னையா காப்பாற்ற போறான்? இந்த துக்கம் இருக்கோ இல்லையோ, இந்த துக்கத்தை கஷ்டப்படுறதுக்குன்னே இருக்கா மாதிரி, இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கே இருக்கா மாதிரி இந்த ஆத்மா இருக்கு. இந்த துக்கம் நித்தியமானால் நானும் நித்தியமாக இதை அனுபவிச்சுட்டுக்கேன்னு சொல்ற மாதிரி இந்த ஆத்மா இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஆத்மாவை ஒழிச்சு அதன் மூலம் இந்த துக்கத்தையும் ஒழிச்சு எனக்கு உதவி செய்தா பரவாயில்ல, ஆனா அப்படி உதவி செய்பவர்கள் யாரும் இல்லையே அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, எம்பெருமான் வராத பின்பு அந்த ஆத்மா எனக்கு எதுக்கு, அந்த உயிர் எனக்கு எதுக்கு, அந்த உடல் எனக்கு எதுக்கு? அவன் வாராத பின்பு இவ் ஆத்மா முடிகையிலே சுகம். எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய ஆத்மா முடிஞ்சு இருந்தாலே நல்லது. அது ஆத்மா இருக்கிறத காட்டிலும் நித்தியமான ஆத்மா அனைத்துமா போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த காப்பாறார் இவ்விடத்தே இந்த ஆத்மா இந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டே நித்தியமாவே இருக்குன்றிருக்கு, நித்திய சுகத்தை கூட அனுபவிக்க தயாரா இருக்க போல இருக்கேன் அப்படின்னு வெறுத்து சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லும் போது தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் இந்த பாசுரங்களுடைய தாத்பரியம் ஆபத்பந்துத்வகீர்த்தியா எது குலஜனநாது தீரவீரத்வகீர்த்தியா லோகானாம் விக்ரமாச்ச ஆஸ்ரித துரித ஹிருதேஹே அத்புதை சேஷ்டிதைஸ்ச சக்கராஜ்யஸ்திரான்விதத்வாத் கமலநயனதா சம்பதா வாமனத்வாத் க்ஷீராப்தௌ சேஷசாயி ஜகதவன மகாதீக்ஷிதோ நாயிதேனா. இந்த பாசுரத்திலே சொல்லும்போது லோகானாம் விக்ரமாச்ச இம்மண்ணளந்த கண் பெரிய செவ்வாய் எம் காரேருன்னு சொன்னாங்க. எம்பெருமான் ஜெகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர இங்கே பல விதத்தாலும் ரட்சிக்கக்கூடியவன், என்னை ரட்சிக்கலன்னு தாற்பயம், என்ன ரட்சிக்கலன்னு சொல்லும்போது பல விதமாகவும் ரட்சிப்பவன்கிறது தான் பல பாட்டில் சொல்கிறேன். அதில் இம்மண்ணளந்த அப்படின்னு சொல்லும்போது லோகம் மொத்தத்தையும் அளந்து ரட்சித்தவன் என்பதாக அங்கே அர்த்தம். ஆசிரித துரித ஹிருதேகே அடுத்த பாசத்துல காரண்ணமேனி நம் கண்ணனும் வாரானால் அப்படின்னு சொன்னார். அங்க காரண்ணமேனி அப்படின்னு சொன்ன மேகம் போலே இருந்து மற்றவருடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவர். மேகமானது எப்படி தாபத்துல இருக்கவர்களுடைய துக்கத்தை மேகம் போக்கடிக்கும். ரொம்ப வெயில கஷ்டப்பட்டு இருந்தவனுக்கு மேகம் வந்தாலே போதும், கஷ்டமெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் மழை வந்தா கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி அவன் கண்ணன் யாருடைய தாபத்தையும் பொறுக்காமல் மேக சியாமனாக உடனே வரக்கூடியவனா, அப்படிப்பட்டவன் எல்லாருடைய துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் அவன் வரவில்லையே என்பதாக சொல்ற. அத்புதைகி சேஷ்டிதை காரண்ணமேனி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எம் மாயவனும் வாரானாலும் போன பாட்டிலே கடைசி பாட்டிலே பார்த்தோம் மாயவன் அப்படின்னு ஜெயத்திரத விற்த்தாந்தத்தை எல்லாம் பார்த்தோம். அதுதான் சுவாமி தேசியன்னு சொல்ற. என்ன அத்புதைகி சேஷ்டிதை அற்புதமான சேஷ்டிதங்கள், அற்புதமான திவ்ய லீலைகள், அந்த திவ்ய லீலைகளாலே எல்லாரையும் காப்பாற்றுபவன் என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட மாயவன் அத்தியாச்சரிய சேஷ்டமுடையவன் அப்படின்னு. ஆக ஜெகதவன மகாதீக்ஷிதாக ஜெகத்தை காப்பாற்றத்திலே மகாதீட்சை உடையவன் அப்படிங்கிறத இங்கே ஒவ்வொரு பாசத்திலும் ஒவ்வொரு விதமான ரக்கணத்தை எடுத்து சொல்லி ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதாக அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.